அருட்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி என் சான்ற பெருமக்களே சன்மார்க்க சகோதர சகோதரிகளே ஆறாம் திருமுறை பெருமனாரருடைய வாதபித்த ஸ்லோஷமம் என்பது இந்த ஸ்தூல தேகத்தினுடைய இந்த பருவுடலுடைய தலைவர் என்று அவருடைய திருவா மொழியாக இம்மனை தலைவராய் எழுந்த மூவர் தருக்கற்கடையர் தயவே இல்லார் பணி சிற முதலாய் பாதம் வரையில் வாது செய்திடும் வன்கால வாதி பெருகுறு கல்லினும் பெரிதுரு மயக்கம் பேதமை காட்டும் பெருந்தீபித்தன் கொடுவிடம் ஏறிட் கொள்கை போல் இரக்கங்கொல்லாதிடர் செய்வான் குளிர்ந்த கொல்லி இவர்கள் என்னோடு கல்வர் இறங்கார் எனக்கு நேரும் ஏழ்மையும் பாரார் பிண்டமென்னும் பெருங்குடி கூலி அன்றைய கன்றே நின்று வாங்குவார் தெரியாததொரு நாள் செலுத்தாவிட்டால் உதரத்துள்ளே ஒரு உருங்கணல் எழுப்பி உள்ளும் புறத்தும் எண்ணெறி ஊட்டி அருநோய் பற்பல அடிக்கடி செய்வர் இவர் கொடும் செய்கை எண்ணுந்தோறும் பகிரென்ன உள்ளம் பதைத்து கொதித்து வெதும்பும் எண்ணில் விளம்புவதென்னே சினமிகும் இவர்தம் செய்கையால் கனவிலும் நினைந்து விழித்து நேர்வதன் முன்னர் இந்த பாடலுடைய மிக முக்கியமான பாடல் இது இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் வாத பித்த சுலேஷ்மம் என்ற மூன்று நாடிகளை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது என் சகோதர சகோதரிகளை இந்த மூன்று நாடிகளில் ஏற்ற தாழ்வு உண்டாகுமாயில் இந்த உடல் ஆரோக்கியத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்கிறது ஆரோக்கியத்திலிருந்து தன்னை கொள்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அப்போ ஆரோக்கியமாக ஒரு ஸ்தூல தேகம் இருக்க என்றால் நம் உடலில் ஓடக்கூடிய வாதபித்த ஸ்லோஷமம் என்று சொல்லக்கூடிய இடகாலை பிங்கலை சுழுமணி என்றும் அதை சொல்வார்கள் இந்த மூன்று நாடிகளை நம் உடலில் சமமாக இயற்கை ஒழுங்கமைப்போடு அமைத்திருக்கு தாயின் கு கருவறையிலே தொப்புல் கொடியோடு உறவு கொண்ட பொழுது ஏற்பட்ட இந்த வாதபித்த ஸ்லோஷ்மன் ஏக்கமானது பிறப்பு முடிந்தும் தாயின் தொப்புள் கொடி அருந்ததும் இங்கே தன்னிச்சையாக செயலாக ஏற்று போயிடுகிறது அந்த தன்னிச்சை செயல் உன் வாழ்நாள் முழுவதும் இரு இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதை எவ்வாறு நாம் பேணி பாதுகாப்பது என்றால் திருமூலர் பகவான் சொன்னது போல திருமூலர் தேவர் சொன்னது போல நாடியில் மூச்சியை ஒடுக்க வேண்டும் அப்போ நாடியில் மூச்சு ஒடுக்கம் பெற வேண்டுமானால் அதற்கு முறையான குருவை நாடி செல்லல் வேண்டும் அல்லது குரு உங்களை நாடி வருவார் அப்போ வருகின்றபோது நீங்கள் அவர்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் பிடியாக ஒரு குரங்கு தன் தாயை எவ்வளவு அணை